வணக்கம் மாணவர்களே நான் வி சதாசிவம் வளவாளர் இந்து சமய இந்து நாகரிகம் அட்டன் கருவாலயம் பணிப்பாளர் திரு சிறிதரையா அவர்களுக்கு வணக்கத்தை நன்றியும் கூறிக்கொண்டு வித்தியாசிரி வேலை திட்டத்தில் இணைந்து செயற்படுவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் இப் இப்போ பிள்ளைகள் நம்ம பார்ப்போம் தரம் பத் பத்து பதினொன்றில் முதலாவது பாடகலாக எடுத்துருக்கிறேன் நான் முதலாவது பாட அழகில் பிள்ளைகள் வந்து பரீட்சைக்கு எப்படி வரும் அதுக்கான கேள்விகளை தொகுத்து தான் முதலாவது பாட நான் அதை எடுத்துருக்கிறேன் நான் எதிர்பார்க்க வினாக்கள் முதலாவது வினா பரம்பொருள் என்றால் என்ன இரண்டாவது வினா கடவுள் என்பதன் பொருள் யாது மூன்றாவது வினா இறைவனின் இரு நிலைகளை குறிப்பிடுக நாலாவது வினா சொருப நிலை என்பது யாது அஞ்சாவது வினா இறைவன் தடத்த நிலையை எடுப்பதற்கான காரணத்தை குறிப்பிடுக ஆறாவது வினா எமது சமயத்தின் முதல் நூல் சிறப்பு நூல் யாது ஏழாவது வினா இறைவனை சித்தமும் செல்லா சேட்சியன் என்று பாடியவர் யார் பாடிய நூல் எது எட்டாவது வினா மூவகை திருமேலிகள் யாவை ஒன்பதாவது வினா ஐந்து தொழில்களையும் அவற்றுக்கான கடவுள்களையும் குறிப்பிடுக பத்தாவது வினா இறைவனின் ஐந்து தொழில்களை விளக்குக பதினோராவது வினா இறைவனின் எண் குளங்களில் ஐந்தை குணங்கள் எட்டு இருக்குது பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ள எக்ஸாம் செய்கிறதுக்கு பன்னிரெண்டாவது வினா தனு கரணம் போகம் என்பவற்றை விளக்குக பதிமூணாவது வினா சமய தத்துவ நூல்களின் உண்மையை நிரூபிக்க கையாளும் மூணு பிரமாணங்களும் எவை பதினாலாவது வினா பிரத்தியட்சம் என்பது யாது பதினஞ்சாவது வினா ஆன்மாக்களின் நோக்கம் யாது இப்போ பிள்ளைகள் நம்ம ஒவ்வொரு வினாவை பார்ப்போம் எப்படி விடை எழுதியிருக்கிறாங்க புள்ளிகள் எப்படி வழங்குவாங்கன்னு நம்ம பார்ப்போம் முதலாவது வினா பரம்பொருள் என்றால் என்ன கடவுள் உலகத்தில் உள்ள பொருள்கள் யாவிலும் மேலான பொருள் ஆகும் பரம்பொருள் என்பதற்கான விடை கடவுள் உலகத்தில் உள்ள பொருள்கள் யாவிலும் மேலான பொருள் ஆகும் இரண்டாவது வினா கடவுள் என்பதன் பொருள் யாது முதலாவது வினா பரம்பொருள் என்றால் என்ன இரண்டாவது வினா கடவுள் என்பதன் பொருள் யாது யாவற்றையும் கடந்து அவற்றுக்கு அப்பாலும் இருக்கிறார் எல்லா உலகங்களையும் கடந்தும் அவற்றின் உள்ளேயும் இருப்பதால் அவரை கடவுள் என்கிறோம் கடவுளுக்கான வேறு பெயர்கள் இறைவன் பதி பரம்பொருள் பதி என்பது அறிவிக்காமலே அறியும் பொருள் நாம் கடவுளிடம் எதையும் எந்த தகவலை நாம் கடவுளிடம் சொல்வதில்லை கடவுள் தானாகவே அறியக்கூடியவர் ஆகவே அறிவிக்காமலே அறியும் பொருள் மூன்றாவது வினா இறைவனின் இரு நிலைகளை குறிப்பிடுக இரு நிலைகளுக்கு இறைவனின் இரு நிலைகளுக்கு இன்னொரு பெயர் லக்கணம் சொருபநிலை தடத்த நிலை சொருப நிலை சொருபலக்கணம் தடத்த நிலை தடத்த லக்கணம் சொருபநிலை என்பது யாது முதலாவது இது கடவுளின் உண்மையான நிலையாகவும் குணம் குறி நாமமற்றவர் அதாவது குணம் குறி நாமம் பெயரற்றவர் கடவுள் மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டாதவர் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் ஆன்மாக்களின் புத்திக்கு இருப்பிடமாய் விளங்குபவர் அடுத்து தடத்த நிலையில் இறைவன் தடத்த நிலையை எடுப்பதற்கான காரணத்தை குறிப்பிடுக முதலாவது ஆண்மாக்களுக்கு அருள் புரியும் பொருட்டு இறைவன் சொருப நிலையிலிருந்து ஒருபடி கீழே இறங்கி தடுத்த நிலைக்கு வருகிறார் அதாவது ஆண்மாக்களுக்கு அருள் செய்வதற்காக இறைவன் என்ன செய்கிறாரு சொருப நிலையிலிருந்து இறங்கி ஒருபடி கீழே இறங்கி தடுத்த நிலைக்கு வருகிறார் தடத்த நிலையில் இறைவனுக்கு குணம் இருக்கின்றதே குறி இருக்கின்றது நாமம் இருக்கிறது ஆகவே குணம் குறி நாமம் ஆகியவற்றை உடையவர் உடையவர் தான் தடுத்த நிலை இரண்டாவது ஐந்து தொழில்களை புரிபவர் தடத்த நிலையில் தான் அவருக்கு ஐந்து தொழில்கள் இருக்குது அந்த ஐந்து தொழில்களுக்கு இன்னொரு பெயர் பஞ்ச கிருத்தியங்கள் இது முக்கியமான விஷயம் மூவகை திருமேனிகளை உடையவர் எண் குணங்களை உடையவர் அடுத்து எமது சமயத்தின் முதல் நூல் சிறப்பு நூல் முதல் நூல் வேதம் சிறப்பு நூல் ஆகமம் முதல் நூலுக்கு இன்னொரு பெயர் புலிகள் நூல் அப்ப வேதம் பொது நூல் ஆகமம் சிறப்பு நூல் ஏழாவது வினா இறைவனை சித்தமும் செல்லா சேட்சையன் என்று பாடியவர் யார் பாடிய நூல் பாடியவர் மாணிக்க வாசகர் பாடிய நூல் திருவாசகமும் இந்த மா இந்த மாதிரி வினாக்கள் புலியில் ஞாபகம் கொள்ள வேண்டும் பல் தேர்வு வினாக்கில் வரக்கூடிய வினா வினா இது சித் இறைவனை சித்தமும் செல்லா சேட்சையன் என்று பாடியவர் யார் பாடிய நூல் பாடியவர் மாணிக்க வாசகர் பாடிய நூல் திருவாசகம் அடுத்து மூவை திருமேனிகள் அருவம் உருவம் அருவுருவம் உருவம் பிரம்மா விஷ்ணு உருத்திரன், மகேஸ்வரன் அருவுருவம் சதாசிவன் சிவலிங்க திருமேனி அடுத்து ஐந்தொழில்கள் அவற்றுக்கான கடவுள்கள் ஐந்தொழில்கள் ஐந்தொழிலுக்கான வடமொழி பெயர் ஐந்தொழில் மூர்த்தங்கள் படைத்தல் வடமொழி பெயர் சிருஷ்டி மூர்த்தி பிரம்மா காத்தல் வடமொழி சொல் திதி மூர்த்தி விஷ்ணு அழித்தல் வடமொழி சொல் சங்காரம் மூர்த்தி உருத்திரன் சங்காரம் சூர சங்காரம் சஷ்டி விரதத்தின் போது சூரனை முருகன் சங்காரம் செய்வதால் அது அழித்தல் தொழிலை குறிக்கிறது ஆகவே அழித்தல் சங்காரம் கடவுள் மறைத்தல் திரௌபவம் மகேஸ்வரன் அருளல் வடமொழி சொல் அனுக்கிரகம் மூர்த்தி சதாசிவன் சிவலிங்கம் பிரம்மா படைத்தல் தொழில் விஷ்ணு காத்தல் தொழில் உருத்திரன் அளித்தல் தொழில் மகேஸ்வரன் மறைத்தல் தொழில் சதாசிவன் அருளல் தொழில் அடுத்து இறைவனின் ஐந்து தொழில்களை விளக்குக படைத்தல் ஆண்மாக்களுக்காக தனு கரணம் போனம் போகம் என்பவற்றை உருவாக்குதல் படைத்தல் ஆகும் காத்தல் படைக்கப்பட்டவை காப்பது காத்தல் ஆகும் படைத்தவைகளை காக்க வேண்டும் ஆகவே காத்தல் தொழில் செய்கிறார் அழித்தல் அக்காலம் முடிய அவற்றை அழிப்பது அழித்தல் ஆகும் மறைத்தல் ஆன்மாக்களை பீடித்துள்ள மலத்தின் வீரியத்தை தடுத்தல் ஆகும் அருளல் ஆன்மாக்களை மலபந்தத்திலிருந்து முற்றாக நீக்கி அவற்றுக்கு பேரின்பத்தை கொடுத்தல் அருளலாகும் குணங்கள் முற்றும் உணர்தல் தன் வயத்தனாதல் தூய உடம்பினாதல் பேரருளுடமை வரம்பில் இன்பமுடைமை முடிவில் ஆற்றலுடைமை இயற்கை உணர்வினாதல் இயல்பாகவே இருந்து நீங்குதல் இதுதான் பிள்ளைகளில் எண் குணங்கள் எண் குணங்களை எண் குணங்களை ஞாபகம் மனதம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் வினாக்களை கேட்கும்போது போது எண் குணங்களில் ஐந்து குணங்களை குறிப்பிடுக என்று கேட்பார்கள் அப்போ இலக்காக பாடமாக்கிக்கொள்ளாம் முற்றும் உணர்தல் தன் வயத்தனாதல் தூய உடம்பினாதல் பேரருளுடைமை வரம்பில் இன்பம் உடைமை முடிவில் ஆற்றலுடைமை இயற்கை உணர்வினாதல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் அடுத்த வினா தனு கரணம் புவனம் போகம் என்பவற்றை விளக்குக தனு உயிர்கள் உரைகின்ற உடல் கரணம் அறிவைப் பெறுவதற்கு கருவிகளாகிய கரணங்கள் புவனம் உடலோடு கூடிய உயிர்கள் உலாவுகின்ற உலகம் போகம் உயிர்கள் அனுபவிக்கின்ற இன்பத் துன்பங்களை இன்பத் துன்பங்கள் என அனைத்தையும் குறிக்கும் அடுத்த வினா சமயத்தத்துவ நூல்களின் உண்மையை நிரூபிக்க கையாளும் மூன்று பிரமாணங்கள் முதலாவது பிரத்யட்சம் ரெண்டாவது அனுமானம் மூணாவது ஆப்த வாக்கியம் அடுத்து பிரத்தியட்சம் என்பது யாது பொறிகள் வாயிலாக பெரும் அறிவு மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவையின் வாயிலாக பெரும் அறிவு பிரத்தியட்சம் எனப்படும் அப்ப பிரத்தியட்சத்துக்கு விட எழுதுன்னு சொன்னால் பொறிகள் வாயிலாக பெரும் அறிவு அடுத்து அனுமான பிரமாணம் கடவுள் மறுப்பாளர்களுக்கும் ஞானிகளையும் அவர்களது கருத்துக்களை மேற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஏற்ற வழியை கையாள்வதே அனுமான பிரமாணம் உதாரணம் நெருப்பையும் அதிலிருந்து புகை வெளிவரும் வரையும் பலமுறை முறை கண்டுணர்ந்தவர்கள் தூரத்தில் புகை மட்டும் தெரியும் போது அங்கே நெருப்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வார்கள் அடுத்த பிள்ளையில் ஆப்த வாக்கியம் உண்மை வாக்கியம் என்று பொருள்படும் ஞானியர்கள் தாம் கண்டிருந்த உண்மைகளை கூறுவதாகும் இறுதி வினா ஆண்மாக்களின் நோக்கம் யாது தனு கரண புவன போகங்களை துணையாக கொண்டு உயிருக்கு உயிர்க்குயிராகிய கடவுளை மனம் வாக்கு காயங்களினால் வழிபட்டு உய்தி பெறுவது ஆன்மாக்களின் நோக்கமாகும் நன்றி பிள்ளைகள் இவ்வளோ நம்ம பார்த்ததும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்